ஒரு நாள் ஆட்டுக்குட்டி ஒன்றும் கன்றுக்குட்டி ஒன்றும் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தன. நண்பா, நாம் அந்த பொருட்களை வைத்து விளையாடலாமா? சரி நண்பா, நாம் விளையாடுவோம். நண்பா, இது நன்றாக உருளுதே. நண்பா, இது உருளவே மாட்டேங்குது, ஆனா மெதுவா நகருது. அப்படியா நண்பா, நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். நான் அதை முயற்சி செய்கிறேன். ஆஹா, மெதுவாக தள்ளியதற்கே நன்றாக உருண்டு செல்கிறதே. ஆமா நண்பா, இது உருளவே இல்லை, மெதுவாக மட்டும் நகர்கிறது. அருமை நண்பர்களே, இந்த இரண்டு பொருட்களில் ஏன் ஒன்று உருளவும் மற்றொன்று நகரவும் செய்தன என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த சறுக்கு பலகையில் நிகழும் காட்சிகளை நன்றாக பாருங்கள், உங்களுக்கே புரிந்துவிடும். வளைவான மற்றும் உருண்டையான பொருட்கள் சறுக்கு பலகையில் உருண்டு செல்வதை பாருங்கள். நுங்கு உருண்டு செல்கிறது, பந்து உருண்டு செல்கிறது, ஆரஞ்சு பழம் உருண்டு செல்கிறது, கொய்யாப்பழம் உருண்டு செல்கிறது. ஏனென்றால் இவை அனைத்தும் வளைவான பக்கங்களை கொண்ட பொருட்களாகும். தட்டையான பக்கங்களை கொண்ட பொருட்கள் சறுக்கு பலகையில் சறுக்கிச் செல்வதை பாருங்கள். புத்தகம் சறுக்கிச் செல்கிறது, அளவுகோல் சறுக்கிச் செல்கிறது, அழிப்பான் சறுக்கிச் செல்கிறது, பென்சில் துருவி சறுக்கிச் செல்கிறது. ஏனென்றால் இவை அனைத்தும் தட்டையான பக்கங்களை கொண்ட பொருட்களாகும். ஒரு சில பொருட்கள் தட்டையான மற்றும் வளைவான பக்கங்களை ஒரு சேர கொண்டிருக்கும். அவற்றை பற்றி காண்போமா? வளையப்பந்து வளைவான பக்கத்தை கொண்டு உருண்டு செல்கிறது, இப்போது தட்டையான பக்கத்தை கொண்டு சறுக்கிச் செல்கிறது. குளிர்பான பாட்டில் வளைவான பக்கத்தை கொண்டு உருண்டு செல்கிறது, இப்போது தட்டையான பக்கத்தை கொண்டு சறுக்கிச் செல்கிறது. சக்கரம் தட்டையான பக்கத்தை கொண்டு சறுக்கிச் செல்கிறது. அருமை நண்பர்களே, சக்கரம் இந்த நிலையில் சறுக்கிச் செல்லுமா அல்லது உருண்டு செல்லுமா என்று கூறுங்கள் பார்ப்போம். சக்கரத்தின் வளைவான பக்கம் சறுக்கு பலகையில் இருப்பதால் அது கண்டிப்பாக உருண்டுதான் செல்லும். நான் சொல்வது சரிதானே? மிகச்சரியாக கூறினீர்கள். இது போலவே நம்மை சுற்றிலும் உள்ள பொருட்களில் எவையெல்லாம் வளைவான பொருட்கள், எவையெல்லாம் தட்டையான பொருட்கள் என்பதை உணர்ந்து அவை சறுக்குமா அல்லது உருளுமா என்பதை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். சரியா?